தேவன் தம்முடைய மகத்துவமான கிருபையை விளங்கப்பட்டிருக்கிறதை இந்த வேதம் மூலமாக நாம் பார்க்க முடியும். முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் அவருடைய பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் எவ்வளவாய் கர்த்தர் இடைப்பட்டு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை எவ்வளவு உன்னதமானது, அவருடைய மகத்துவம் எவ்வளவு மேன்மையானது, அவருடைய இரக்கம் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த நாட்டில் கூட பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய உன்னதமான கிருபையை நாம் சிந்திக்க போகிறோம். பெத்தேலும் ஏன் பெத்தேலும் என்ற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தை உலகத்தில் பிரசங்கிக்க முடியாத விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 28 அதிகாரத்தில் இந்த மனிதரை நாம் சந்திக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 28 அதிகாரம். யாக்கோபு ஒரு வாலிபனாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறான். ஏசா யாக்கோபை கொல்லும்படியாக திட்டமிட்டு செயல்படும்படியாக இருந்த வேளையில் ஏசாக்கு யாக்கோபை அழைக்கிறான். யாக்கோபு ஏசாவை ஏமாற்றிவிட்டான். சிரேஷ்ட புத்திர பாவத்தை கூழ் கொடுத்து ஏமாற்றினார். இந்த சூழ்நிலையில் ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் இழந்துவிடக் கூடாது என்று யாக்கோபை அழைத்து அவர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்தை விட்டு போய்விடுகிறான். இந்த முதலாவது வசனம், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியுடைய குமாரத்தையும் பின்பற்றாமல் எழுந்து புறப்பட்டு பதான நாமல் இருக்கிற ஒரு தாயுடைய தகப்பனுடைய தகப்பனாகிய பெத்லகேமுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். ஈசாக்கினுடைய இருதயம் மிக வேதனையாக இருக்கும். எனக்கு கேட்டால் யாக்கோபு ஒரு வாலிபன், அவரை என்ற துணையின்றி தனிமையான ஒரு தூரமான இடத்திற்கு அனுப்ப வேண்டியதாக இருந்தது. யாக்கோபை விதமாக ஆசீர்வதித்து சொல்கிறார். 3 வசனத்தில், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, நீ பல ஜன கூட்டமாகும் அப்படி உன்னை பலகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கிறதுமான தேசத்தையே சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்திக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் விதமான ஒரு திருப்பம் வரும் என்று எண்ணியிருக்க மாட்டான். என்று கேட்டால் அவன் அதிகமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அவனுடைய வாழ்க்கையில் விதமான ஒரு திருப்பு முறை எதிர்காலம் இருந்ததாய் காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில் இது மட்டுமாய் தேவன் அவனோடு தனிப்பட்ட விதத்தில் பேசினதாக நாம் பார்க்கவில்லை. அவன் தூரமான இடத்திற்கு பிரயாணப்படுகிற அந்த பிரயாணத்தில் அவன் இது மட்டுமாக அந்த இடத்திற்கு அவன் போனதுமில்லை. அந்த இடத்து மக்களை அவன் சந்தித்ததுமில்லை. கேள்விப்பட்டிருக்கிறான். ஆகவே அவருடைய இருதயமானது ஒரு பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கக்கூடும். அவன் எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்சத்தினால அவன் தானே பிடிக்கப்பட்ட நிலையில தன்னுடைய வீட்டை விட்டு அவன் புறப்படுகிறான். அவ்விதமாக அவன் புறப்பட்டு அவன் தொடர்ந்து கைவரம் பண்ணுகிறான். 10 வசனத்தில், ஆதியாகமம் 28 அதிகாரம் 10 வசனம், யாக்கோபு பெயர் செல்வாமை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணிட்டு அவன் தனிமையானவனாய் அந்த இடத்தை விட்டு புறப்படுகிறான். 11 வசனத்தில், ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே நான் தங்கினான். இந்த லூஸ் என்ற ஒரு இடத்திற்கு அவன் வந்து சேர்ந்து விட்டான்.
அவன் புறப்பட்ட பெயர்செபாவுக்கும் லூசுக்கும் இடையில 48 மைல் தூரம். தனிமையானவனாய் அந்த பிரயாணத்தில் 48 மணி நேரம் பிரயாணம் பண்ணி அந்த இடத்துல அவன் வருகிறான். 11 வசனத்தில் ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்து விடுகிறான். இருட்டாகிவிட்டது, சூரிய வெளிச்சமும் அது இல்லை. பிரயாணமோ மிக கடினமான பிரயாணம். இது முன்பாக பிரயாணப்பட்டு போகாத ஒரு வழி. அவனுக்கு மேலே பார்க்கும் பொழுது சூரியன் அஸ்தமாகிவிட்டது, இனிமேலுமாக பிரயாணத்தை தொடர முடியாது. ஆகவே அவன் திட்டமிடுகிறான், அந்த இடத்துல நான் தங்கிவிடுவேன். கன்னியாளர்களே, தன்னுடைய தகப்பன் தாயினுடைய அரண்மனை நினைக்கிறாய். வடக்கு எதிர்காலத்தில் பகத்துவமான ஒரு நம்பிக்கையை எதிர்பார்ப்போடு வாழ்ந்துவிடுந்த யாக்கோபு இந்த இடத்துல இவ்விதமாக இந்த சூழ்நிலையை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில எப்படியாவது இருக்கும் அவருடைய மனப்பான்மையை யோசித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை மிகுந்த சோர்ந்தவனாய் தளர்ந்தவனாய் அவருடைய இருதயத்தில் முற்றிலுமாக எதிர்காலத்தை குறித்து அச்சத்தோடு கூட அந்த இடத்துல அவன் நாம் என்ன செய்கிறான்? அந்த 11 வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்தான். ஒருவேளை அவனிடத்தில் ஆகாரம் இருந்ததோ இல்லையோ தெரியவில்லை. ஒருவேளை அவன் ஆகாரத்தை உட்கொள்வதற்கு கூட அவனுக்கு எண்ணம் கொள்ளவில்லையோ என்பதை தெரியவில்லை. ஆனாலும் கூட அவர் அதிகமாக சோர்வடைந்து விட்டார். 48 மைல் தூரம் தனியாய் அவர் நடந்து விடுவதற்குமாய் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறான். வழியில் ஆகாரம் உண்டாலும் தெரியவில்லை. ஆனால் அந்த இடத்துல அவர் அமிதமாக தன் தலையின் கீழாக அவ்விடத்து கற்களில் ஒன்றை வைத்து வைக்கிறான். அவனது தலைக்கு ஒரு சுகமான அளவில் வைக்கப்படியான ஒரு மெத்தை இல்லை. அவன் வீட்டில் ஒருவேளை நன்றாக உறங்கி இருந்திருக்க கூடும். ஆனால் இந்த இடத்துல அவன் அதிகமாய் களைப்படைந்தவனாய் அந்த இடத்துல அவன் தலையிலாக கல்லை வைத்து நித்திரை செய்யும்படியாக பழுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சில இந்த சூழ்நிலைகளை சந்திக்கும்படியான காலங்கள் நமக்கு ஏற்படக்கூடும். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைமை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமற்ற அநேக எதிர்பார்ப்பின் ஏமாற்றங்கள். நாம் ஒன்றை அறிந்து விடுங்கள், இந்த தேவன் மாறாத கிருபையின் அளவு மகத்துவமானது.
பயந்தவர்கள்
உன்னோடே இருந்து. யாக்கோபே, இந்த இருந்த இடத்துல நீ தனியா இருக்கிறேன்னு நினைக்காத, நான் உன்னுடனே இந்த தேவனுடைய மகத்துவமான நாமங்களை உண்டு நம்ம ஊருக்கு இருக்கிற தேவனாக வெளிப்படுத்தினார். சுவிசேஷத்துல எவ்வளவு அழகாக அன்பராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பராக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் உருவெடுத்து வருகிற அந்த வேளையில் அவருடைய மனிதமான பணியை குறித்து சொல்ல முடியாத இந்த காரியத்தில் தீர்க்க தரிசியானவர் இந்த குமாரனை குறித்து சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1:23 அவன் ஏதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்புக்கு கூட யாக்கோபு
இந்த வார்த்தையை கேட்கிறான். ஆதியாகமம் 22 அதிகாரத்துல 15 வசனத்துல, ஓ அந்த இரண்டு இடத்துல ஒருவேளை மிருகங்களின் சத்தங்கள், மற்றங்கள், வனாமரத்துல பூச்சிகளினுடைய இறைச்சல்கள், இவளெல்லாம் அப்படியே வாழ்க்கையில அது
விசுவாசிக்கிறையா? ஆமாங்க, தேவன் உன்னதமானவர், மகத்துவமானவர். பத்தொன்பதுல அந்த ஸ்தலத்திற்கு ஒரு புதிய பெயரை வச்சனா. அதற்கு முன்னே அவருக்கு அவருக்கு லூஸ் என்னும் பெயர். தன்னியான சகோதரனை சொல்லி யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையுடைய எஞ்சிய அந்த பகுதி ஒரு பெருத்த நம்பிக்கையோடு சந்திக்கிறதாய் உன்னுடைய வாழ்க்கையில கத்தர் நோடு இருப்பானா? உடைய வாழ்க்கையுடைய அந்த காரியத்தை சந்திக்கும்படியான காரியம் அவருக்கு தேவனோடு கூட அந்த இடத்துல பொருத்தனை பண்ணி கொண்டு அவன் பிரதான நான் ஏன் சமயங்களில் வாக்கு தத்துவங்களை சொல்லி நடத்துகிறேன்?
இந்த வாக்கு தத்தங்களை சொல்லப்படுது எவ்வளவாக உற்சாகத்தை கத்தர் கொடுக்கிறார். இவர் வாக்கு தத்தங்களை தேவன் சுவர்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஜெயிக்கிறார். தேவனிடத்தில் வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறேன். உன்னுடைய இரண்டு சூழ்நிலையில கத்தர் பேசுகிறார்கள். நீ ஒரு சூழ்நிலை அவர் கடந்து போகிற வேளையில
அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில? கர்த்தர் மறுபடியுமாக யாக்கோபை அழைக்கிறார். மறுபடியுமாக யாக்கோபை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அந்த வெற்றிகளை நினைவுபடுத்துகிறார். அந்த 35 அதிகாரத்தில் தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து வெற்றிலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாக ஏசாவின் குலத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு நீ அந்த வெற்றிலுக்கு மறுபடியுமாக நீ யாக்கோபு அவைகளை செய்ய முரணாக இருந்த
ஏற்ற வார்த்தையாக இயேசுவே என்று விசுவாசிக்கிறேன்.
நிர்ணயம் தேவன் ஆண்டுகள் கடந்து போனாலும் மாறாமல் கிருபையினை வாழ்க்கையை மாற்ற ஆசீர்வாதத்தின் கசந்த மாலாவை இனிமையான தண்ணீராக மாற்றப்பட்டது. எங்கள் வாழ்க்கையை சுகந்த வாசனைக்குரிய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையை மாற்றுவதே அமிதமாக கடைசியாக நாம் 186வது நான் ஏழை பார்த்தார் தேவ தூதர்கள் ஏறுதலின் இரண்டு